மகர ராசி என்பர்களே, நிறைய காரியத்தில் இன்னைக்கு நல்ல நல்ல செய்திகள்லாம் காதல கேட்பீங்க. கனவுகள் கண்டது பழிதமாகும். நீங்க யாருக்கேன்னு ஒரு விஷயம் சொல்றேன்னா அது அவளுக்கு அப்படியே நடந்துடும். அதுக்கப்புறம் நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் நடக்கும்னு சொல்லுவான். அதே சமயத்தில் சில நேரம் சொல்லாத விஷயத்த கூட போய் சொல்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. சொந்த பந்தத்துக்கிடையே இந்த பிரச்சனைகள் இருக்கும். கவனம் என்பது தேவை. யாரா பத்தி பேசும்பொழுது அவ இல்லாத போது அதை பேசவே கூடாது. ஏதாவது ராங் ஸ்டேட்மெண்ட் நீங்க கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே எடுத்தவா சொல்லிவிடுவா. வேலை விஷயத்துல திடீர் இடமாற்றத்தை தவிர்த்துக்கிறது, வீடு இடமாற்றத்தை தவிர்த்துக்கிறது நல்லது. ஓரிரு நாள் கழிச்சு அதை பத்தி யோசிக்கலாம். அதே சமயத்தில் இன்னைக்கு வீட்டுக்கு தேவையான வேலைகள்லாம் எடுத்து பண்றது, கணவன் மனைவி குடும்பம் குடும்பத்தாருக்கு தேவையான விஷயங்கள்லாம் எடுத்து பண்றதுக்குண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. சில விஷயங்கள் மனசுல திட்டம் போட்டுட்டு இருக்கிறதுலாம் வெற்றிகரமா அமையும். கச்சிதமான சூழ்நிலைகள் மாறி வரும். ரொம்ப அன்னோன்யமா இருக்கக்கூடிய தம்பதியினருக்கிடையே யாரா வந்து பேசி சில நேரங்களில் எதார்த்த குழப்பங்களையும் கொடுப்பா. அதனால அதுக்கெல்லாம் நம்ம ஒரு இடைவேளையே கொடுக்காம இருக்கணும். நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய அற்புதமான நாள். இடம் ஏதாவது விற்கணும்னு நினைச்சுட்டு இருந்தா அந்த காரியம் விற்று புதுசா ஏதாவது வாங்கக்கூடிய யோகங்கள் உண்டு மகர ராசி என்பர்கள். மகர ராசி என்பர்களுக்கு இன்ற தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 7 நிற மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம், வழிபாட்டுக்குண்டான அற்புதமான தெய்வம் தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு வெற்றி தரும். அற்புத வழிபாடு.